மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் சரி இன்றைக்கு ஒரு சுவையான தலைப்பு தரித்திர யோகம் எப்போது தரித்திர யோகம் எப்போது இந்த நிலைமையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு விதமாக தரித்திர அமைப்புகளை சொல்லலாம் எப்போதுமே ஒருத்தர் தரித்திரனா இருக்கிறார் ஒரு குடிசையில் வாழ்கிறார் ஒரு கூவத்தின் கரையில் இருக்கிறார் ஒரு சாக்கடையின் அருகே இருக்கிறார் ஒரு இரண்டு மூணு சாக்கு பெட்டி ரெண்டு மூணு ட்ரெங்கு பெட்டி ஒரு கோணி ஒரு மாதிரி அதுக்குள்ளே ஒரு வாழ்க்கையே அதில் நடக்கும் ஒரு எட்டுக்கு எட்டு ஆறுக்கு ஆறு இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு கணவன் மனைவி அதுக்குள்ளே ரெண்டு குழந்தை அப்படி பகிறது இருக்கும் ஆனால் இப்போதைக்கு நம்முடைய நாடு ஓரளவிற்கு முன்னேறி கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த விதமான தரித்திர அமைப்புகள் இப்போது இருக்கான்னு தெரியல ஆரம்ப காலத்தில் நான் சென்னைக்கு வரும் பொழுது சென்னை முழுக்க வறுமை தாண்டவமாடி கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான் சென்னைக்கு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நான் வந்த சென்னைக்கும் இன்றைக்கு நாற்பத்தி ஐந்து வருடங்கள் கழித்து இன்றைக்கு மாறி இருக்கின்ற சென்னைக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் என்னை பெரிய என்னை போன்ற ஒரு வயதுக்காரர்கள் நன்றாக அறிவார்கள் கடந்த ஒரு தலைமுறை ஒரு முப்பது வருடத்தில் அந்த வறுமை என்பது நெ பெரிய அளவில் தரித்திரம் என்பது மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனாலும் இன்னும் வந்து ஒரு தரித்த சூழ்நிலை வறுமை சூழ்நிலையில் மிகச்சிறியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆக நம்முடைய மாநகரத்தை பற்றி வச்சுமே சொல்ல வேண்டாமே நம்முடைய தமிழ்நாட்டை பற்றி மட்டுமே வச்சு சொல்ல வேண்டாமே நம்முடைய மாநிலத்தை போல் மா மா முன்னேறாமல் பிற மாநிலங்கள் வ வட மாநிலங்கள் வறுமையில் ரொம்ப கோர தாண்டவம் மாடுது இல்லையா அப்போ ஒருவருக்கு வறுமை என்பது தற்காலிக வறுமையாக வருமா நிரந்தர வறுமையாக இருக்குமா எப்போது வறுமை வரும் வறுமை வருமா வராதா வறுமையிலேயே இருக்கக்கூடிய சூழல்கள் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வறுமை என்பதை ரெண்டு விதமாக சொல்லலாம் தற்காலிகம் நிரந்தரம் அப்போ நிரந்தரமாக வறுமையாக இருக்கக்கூடியவனுடைய அமைப்பு என்ன லக்னம் லக்னாதிபதி பாபத்துவம் ஆக வறுமையின் தன்மை என்ன வறுமையின் தன்மை லக்னம் லக்னாதிபதி பாபத்துவம் லக்னம் லக்னாதிபதி ரெண்டுமே அடிவட்டு போகுது லக்னாதிபதி பாபத்துவம் இது நிரந்தர வறுமை இது நிரந்தர வறுமை நிரந்தர தரித்திரம் இது நிரந்தரமான தரித்திரம் தற்காலிகமான தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் ஒருவர் தருத்திரத்தை அறிவிப்பது இது தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் வருமா அன்பு மாணவர்களே நம்முடைய ஜோதிட வகுப்புகள் மிகப்பெரிய துல்லியமாக அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன்னு ஏகப்பட்ட ஏற்கனவே இருக்கின்ற புஸ்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை வாந்தி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் துல்லியமாக அப்படி நல்ல அமைப்புகள் இருக்குன்றது நீங்கள் மிக்க கமெண்ட்டுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லையே தெரியும் அதனால் மற்றவர்கள் நடத்துகின்ற வகுப்புகளுக்கும் நாம் நடத்துகின்ற வகுப்புகளுக்கும் நிரந்தரமான வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கிறது சும்மா அவங்க இவங்க நான் அப்படி வாங்கியிருக்கிறேன் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன் இந்த பட்டம் வாங்கியிருக்கிறேன் நான் தான் வந்து தமிழ்நாட்டிலேயே உலகத்திலேயே மாநிலத்திலேயே முதல் பேராசிரியர்னு சும்மா வந்து சொல்லிக்கிட்டு மட்டும் இருக்காம இந்த விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு உள்நு ஆராய்ச்சி மனப்பான்மையிலான ஒரு வகுப்பாக உள்ளு உள் ஆழத்தை ஊடுருவிய ஒரு நிலை அமைப்பாக இந்த வகுப்புகள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா தரித்திர அமைப்பு எப்போதுன்றதை கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மாணவர் ராஜமாணிக்கம் முதல் கமெண்ட்டாகவே கொடுத்துருக்கிறார் ஏன்னா ஃபர்ஸ்ட் கமண்டையும் லாஸ்ட் கமண்டையும் அப்படியே பார்ப்பேன் அதில் அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கு ஞாபகத்துக்கு வந்த கவனத்துக்கு வந்துருச்சு ராஜமாணிக்கம் சொல்லியிருக்கிறார் வறுமை எப்போதுன்றதை சொல்லுங்கயா தரித்திரம் எப்பவுமே யோகம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆக அவர் நம்முடைய புது மாணவர் அவர் ஆரம்ப காலத்திலிருந்து அவர் வரல இன்னொன்று பதினைந்து வருடங்களுக்கு முன்பே யோகம் என்கின்ற வார்த்தைக்கு நிலை சேர்க்கை அமைப்பு இணைவு அப்படிங்கிற அர்த்தம்ன்றது தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆக தரித்திர அமைப்பு தரித்திர நிலை தரித்திர சேர்க்கை என்பது எப்போது லக்னா லக்னாதிபதி பாவத்துவம் நிரந்தரமாக தரித்திரம் தசாபுக்திகளின் அடிப்படையில் தற்காலிக தசாபுக்தி பாவத்துவம் தசாபுக்தி பாவத்துவம் தற்காலிகம் பாவத்துவம் தற்காலிகம் சரி இதில் தசாபக்தி பாபத்துவம் தற்காலிகம் என்கின்ற அமைப்பில் எவர் ஒருவருக்கு லக்னமும் பாபத்துவமாகி லக்னாதிபதியும் பாபத்துவமாகி தசாபக்தி அமைப்புகள் கடுமையான கொடுமையான நிலைகளில் இருக்கின்ற ஒருவர் நிரந்தரமான தரித்திரத்தில் உழழுகிறார் அதுதான் தரித்திர யோகம் ராஜயோகத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப தருத்திர யோகத்திற்காக ஒரு முழு கிளாஸ் நடத்தணும் இந்த தரித்திர யோகத்திற்கு நடுவில் ராஜயோகம் ராஜயோகத்தினுடைய அமைப்பு ராஜயோகம் என்பது நூறு மார்க் ராஜயோகம் என்பதை ஒரு நிலையில் உச்சம் என்பதாக கருத்தில் கொண்டாலே தருத்திர யோகம் என்பதை அப்படியே உங்களுடைய கவனத்தின் அடிப்படையில் நீச்ச யோகம் என்பதாக நீங்கள் நினைக்க நினை நினைவு கொண்டு வந்தோம் அதே நேரத்தில் கிரகங்கள் உச்சமாக இருந்தால் அதிர்ஷ்டத்தை தரும் கிரகங்கள் நீச்சமாக இருந்தால் தரித்திரத்தை தரும் என்கின்ற அந்த கால அமைப்புகளில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பழைய நூல்களில் விளக்க நூல்கள் இருக்கின்ற கருத்துக்களை முற்றிலும் மாற்றுவதாக நான் இப்போது நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க முதல்ல மனசில் எடுத்துக்கணும் ஆக இப்போது ராஜயோக வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆறு லக்னங்களுக்கு ஒன்பது லக்னங்களுக்கு நம்ம வந்து இதை சொல்லிட்டோம் அதாவது ராஜயோகம் என்பது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டோம் இடையில டக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இப்படியும் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ஜிக் ஜாக்கா இடைநிலையில ஒரே மாதிரி குதிரைக்கு வந்து ஒரு லாடம் கட்டின மாதிரி குதிரை வந்து இப்படி ஒரு ரெண்டு கண்ணையை மறைச்சிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு ஜோதிட அமைப்புகள் இல்லாமல் எதையும் பகுத்தாய்ந்து வந்த உடனே ஒரு கான்பிடென்ட் ஜோதி ஜாதகம் பார்க்க வருகின்றவர் அவருடைய நிலைமையை சொல்லக்கூடாது அவருடைய நிலைமையை அவராக எடுத்து சொல்லி அதற்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொடிக்ஷனாக ஆரம்பிச்சிங்கன்னா அது தப்பு ஓரளவிற்காவது ஒரு நிலையில் அவர் எதற்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறார் என்பதை தசா புக்திகளின் அடிப்படையிலும் ஜாதகத்தினுடைய கிரக சேர்க்கை ஜாதகத்தினுடைய ஒரிஜினல் நிலை எவ்வளோ பெரிய குவாலிட்டி அப்படிங்கறது அமைப்பின் அடிப்படையிலையும் நிச்சயமாக ஒரு எண்பது எழுபது சதவிகிதம் ஜோதிடரால கணிச்சிட முடியும் மிச்சம் முப்பது சதவிகிதத்தை அவரே சொல்லிடுவார் ஆக அதை ரெண்டு கலந்தது தான் அதாவது எனக்கு என்ன பார் நடக்குது பார் அப்படின்னு கையை நீட்டிக்கிட்டு சொல்கிறது டாக்டர் கிட்ட போய் கேட்குற மாதிரி எனக்கு தலை வலிக்குது எனக்கு மண்டை வலிக்குது ஜொராட்டிக்குது ராத்திரெல்லாம் எல்லாம் குழு ஜொரம் அப்படின்னு தான் போய் டாக்டர் கிட்ட சொல்றோம் டாக்டர் கண்ணை முடிக்கிட்டு காதை முடிக்கிட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னு நீயே செக் பண்ண டாக்டர் யாரும் இல்லை ஆக இந்த அமைப்புகளின் அடிப்படையில் லக்னம் லக்னாதிபதியுடைய பாபத்துவ அமைப்புகளை சுபத்துவ அமைப்புகளை எப்போது நீங்கள் கணக்கிட்டுக் கொள்கிறீர்களோ திசாபக்தி அமைப்புகள் எப்போது உங்களுடைய அவங்க அது அதனுடைய தன்மைகள் எப்போது உங்களுடைய மனதில் முழுமையாக தைக்கிறதோ அந்த அமைப்புகளின் அடிப்படையில் நீங்கள் தரித்திர யோகம் என்கின்ற ஒரு மாதிரியான வறுமை நிலை அது தற்காலிகமானதா அல்லது நிரந்தரமானதா என்பதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல லக்னம் லக்னாதிபதி பாபத்துவம் தசாபக்தி அமைப்புகள் நிரந்தரம் தற்காலிகம் என்பதை எப்படி நீங்கள் உணரணும் அப்படின்னு சொன்னால் லக்னமும் லக்னாதிபதியும் கடுமையான நிலைகளில் பாதிக்கப்பட்ட தசாபக்தி அமைப்புகளும் அடிக்கடி அடுத்தடுத்து மிகப்பெரிய கடுமையான அமைப்புகளாக வரக்கூடிய ஒரு சூழல் இப்போ மேஷ லக்னத்திற்கு யோக தசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் செவ்வாய் குரு அமைப்புகள் வருது இல்லையா இப்போ அந்த மேஷ லக்னம் இந்த மேஷ லக்னத்திற்கு லக்னம் இங்கே பாதிக்கப்பட்டு இருக்கிறது அல்லது எட்டாம் இடத்துல போட்டுரு லக்னம் இங்கே பாதிக்கப்பட்டு லக்னம் லக்னாதிபதி இரண்டுமே இங்கே ராகுவின் அமைப்பில் பாதிக்கப்பட்டிருக்க ராகுவின் அமைப்பில் இங்கே பாதிக்கப்பட்டிருக்க இந்த சூரிய சுக்கிரனுடைய தசை அமைப்புகளில் சந்திரன் ஆரம்பிக்கணும் சந்திரன் ஆரம்பிக்கணும் அப்போ சந்திரன் ஆரம்பித்தா என்ன பண்ணணும் ஐந்தாம் இடத்துல இங்கே எங்கேயாவது அதாவது இங்கே வந்து பரணி பூர நட்சத்திரத்திலேயோ பரணி நட்சத்திரத்திலையோ இங்கே போராட நட்சத்திரத்திலையோ சந்திரனை போடணும் அப்போ இந்த சந்திரனுடைய அமைப்புகளில் சரி இந்த இடத்துல லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையின் அடிப்படையில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா போராட நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார்னு போடுறேன் சூரியன் சந்திரன் இந்த இடத்துல சனி சூரியன் சந்திரன் சனி பொதுவாக ஒரு நிலையில லக்னமும் லக்னாதிபதியும் அப்படியே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற அமைப்புல அடுத்தடுத்து ஒரு நிலைகளை தசாபக்தி அமைப்புகள் மிகப்பெரிய அளவுல கூடுதலாக வரக்கூடிய தன்மைகள் ஒரு மாதிரியான இந்த சூழல கண்டிப்பாக கொடுக்கும் ஆறாம் இடத்துல குரு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு புதன் சுக்கரனை மட்டும் போடணும் புதன் சுக்கிரன் இங்கே இந்த மாதிரியான சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வலுத்து லக்னாதிபதி பாவத்துவமாக இருக்கிறார் லக்னாதிபதி பாவராக இருந்த லக்னத்திலேயே இருக்கக்கூடாது என்கின்ற தன்மையின் அடிப்படையிலேயே அதனை அடுத்து அங்கே ராகுவோடு அவர் இணைந்திருந்து லக்னமும் லக்னாதிபதியும் பாபத்துவமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில இந்த சந்திரன் போராட நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தார் ஒரு வந்திருப்பார் அதனடுத்து வரக்கூடிய சூரியன் சனி சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு சூரியனும் அதாவது ஒருவருக்கொருவர் ஜென்ம விரோதிகளாக இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பும் சூரியனையும் சந்திரனையும் இந்த இடத்துல இந்த இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நிரந்தரமான தரித்திர யோக ஜாதகமாக இருக்கும் குரு ஆறில் மறைய ஒரு நிலையில் ஒன்பதாம் இடத்துல சூரியன் சந்திரன் சனி போன்ற பாவர்கள் இங்கே பாவர்கள் அப்படின்னு சொன்னா சூரியன் கடுமையான பாவராக இருப்பார் சனியோடு சேர்ந்த நிலையில கடுமையான பாவராகி சந்திரன் இருள் சன்மையாகி புதனும் சுக்கிரனும் மூன்று சுபர்களும் ஆறு எட்டுல மறைஞ்சிட்டாங்கன்றதை இங்கே கணக்கு வச்சுக்கணும் மூன்று சுபர்கள் அதாவது குருவும் புதனும் தனி தனிப்புதனும் அல்லது சுபரோடு சேர்ந்த புதனும் சுக்கிரனும் குருவும் ஆறு எட்டில் மறைந்திருக்கிறார்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் தசாபக்திகளின் அடிப்படையில் இந்த ஜாதகம் மிகப்பெரிய தரித்திர யோக ஜாதகமாக இருக்கும் வாழ்க்கையில எத்தகைய ஒரு நிலையிலையும் எந்த தசாபுக்தி அமைப்புகள்லையும் பத்து ரூபாய் பணத்தை தவிர நூறு ரூபாய் பணத்தை தவிர லட்சக்கணக்கில் பணத்தை பார்க்காத தருத்திர யோக ஜாதகம் இது இதைத்தான் வந்து இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் இது வந்து முழுமையான தருத்திர யோக ஜாதகம் அதாவது செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து ஒரு ஆறு டிகிரி நாலு டிகிரிக்குள் இணைந்திருக்க லக்னமும் லக்னாதிபதியும் சுத்தமாக பலவீனமாகி லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு எந்த விதமான சுப தொடர்புகளும் கிடைக்காத நிலையில் பாக்கியாதிபதி ஆறில் மறைய இயற்கை சுவரான புதனும் சுக்கரனும் இந்த இடத்துல எட்டில் மறைந்திருக்க கல்வியை குறிக்கக்கூடிய நான்காம் அதிபதியாகிய சந்திரன் இந்த இடத்துல அமாவாசை சந்திரனாகி சனியோடு சேர காரகனாகிய நான்காம் அதிபதியுடைய காரகனாகிய புதன் இந்த இடத்தில் எட்டில் மறைந்திருக்க கல்வி வாகனம் வீடு எல்லா அமைப்புகளும் கெட்டு போய் இந்த இடத்துல நிரந்தரமாக தரித்திரமாக இருக்கக்கூடிய ஜாதகம் இது தசாபக்திகளின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பதினைந்து வயது வரைக்கும் சுக்கரனுடைய தசை நடந்திருக்கும் பதினைந்து வயது வரைக்கும் சுக்கரனோட தசை அப்படி ஒன்றும் பெரிய அளவுல அவர் வறுமையை பாதிக்காத அளவுல பெரிய அளவுல அதை பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் இருந்து அதற்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த சூரிய தசையில குருவின் வீட்டில் இந்த சூரியன் இருந்தாலும் அமாவாசை சந்திரனோடும் முழு முதல் அமாவாசை சந்திரன் முழு முதல் அமாவாசை சந்திரனோடும் சனியோடும் நெருங்கி இருக்கின்ற சூரியன் நல்ல பலன்களை செய்யாம அவருடைய ஐந்தாம் வீட்டில் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் என்கின்ற பலனை அவர் செய்ய முடியாமல் போய் அந்த அதிர்ஷ்டஸ்தானம் கெட்டு போய் அதே நேரத்தில் அதற்கடுத்து வரக்கூடிய சந்திரன் கடுமையான ஒளி இழந்த சந்திரனாக அமாவாசை சந்திரனாக இருக்கிறனால அவரும் கெட்டு போய் அதுக்கடுத்து செவ்வாயே ராகுவோட சேர்ந்திருக்கின்ற லக்னாதிபதியாக இருக்கின்றதுனால இந்த ராகுவும் சுத்தமா கெட்டு போய் ராகுவும் செவ்வாயும் அடுத்தடுத்து நாற்பத்தோரு வயது வரைக்கும் சுத்தமாக கெட்டு போய் குரு ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் பாக்கியாதிபதியாகிய குரு ஆறாம் இடத்தில் மறைந்து விரயத்தை மட்டுமே பார்க்கிறார் புதனோடு சேர்ந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறார் என்கின்ற தன்மையின் அடிப்படையில் உருவாலும் இந்த ஜாதகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயது வரைக்கும் பெரிய யோகங்கள் எதுவுமே இல்லாத எந்த யோகமும் நடக்காத ஜாதகம் அது இதுதான் தரித்திர யோகம் ராஜ யோகம்னு ஒன்று நடத்தணும்னு சொன்னா அதற்கான எதிர்த்தன்மைகளையும் கண்டிப்பா மாணவர்கள் நிச்சயமா புரிஞ்சுக்கணும் ஒரு மாதிரியான ஜாதகம் இந்த ரெண்டுக்கு நடுவில் அமைப்புகளையும் நீங்க உணர்ந்தே தீரணும் ஒரு நிலையில ராஜயோகம் நடத்துகிறமே டக்குன்னு ஒரு தரித்திர யோகத்தையும் பார்த்து ஒரு ஒரு மாதிரியாக விலக்கித்தானே ஆக வேண்டும் அப்படிங்கறதுல தான் இன்றைக்கு வந்து இந்த தலைப்பை கொடுத்தேன் அப்போ இது வந்து ஒரு நிரந்தரமான ஜாதகம் இதில் நீங்கள் எந்த பரிகாரத்தையும் சொல்லி எந்த கோயிலுக்கும் சொல்லி எதை எந்த விளக்கத்தை சொல்லி எந்த பூஜையை பண்ண சொல்லி இந்த ஜாதகத்தை நீங்கள் லிஃப்ட் பண்ணவே முடியாது பரிகாரம் என்பதே ஒரு மனசாந்திக்காக கொடுக்கப்படுகின்ற ஒன்றே தானே தவிர எந்த ஒரு நிலையிலும் பரிகாரங்கள் விதியை மாற்ற இயலாது அப்படிங்கிறத அடிக்கடி நம்முடைய மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த அமைப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க தரித்திரமாக இருக்கக்கூடியவர் இவரெல்லாம் ஜாதகமாக வரவே மாட்டார் எப்படி வருவார் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நூறுரூவா கூட இருக்காது அவருக்கு இந்த மாதிரி ஏராளமான ஜாதகங்கள் இவர்களுக்கு ஜோதிடமும் தெரியாது அதுவும் தெரியாது அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இவர்கள்லாம் ஓரளவில் மனம் பாதிக்கப்பட்டவர்கள்னே சொல்லிடுவேன் மனம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது எப்படி நிறுவுகிறது இந்த இடத்துல அப்படியே எல்லாத்தையும் தலைகராக மாற்றுகிறேன் முன் வாழ்க்கை பின் வாழ்க்கை என்பதாக இப்போது கொண்டு வரலாம் முன் வாழ்க்கை பின் வாழ்க்கை என்பதாக இப்போது கொண்டு வரலாம் இதே மேசலக்கணம் இதே மேசலக்கணம் முன் வாழ்க்கை பின் வாழ்க்கை இதே மேஷ லக்கணம் நான் ஒரு சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன் சனி புதன் எந்த லக்கணமாக இருந்தாலும் அப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த சந்திரனை போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா வருது இப்ப யோக தசைகள் சனி புதன் சுக்கரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா சனி புதன் சுக்கரன் இப்ப சனி இந்த சனி புதன் சுக்கரன் தசைகள் சனி புதன் சுக்கரன் சனி பத்தொம்பது வருஷம் புதன் பதினேழு முப்பத்தாறு கேது நடுவில் நாற்பத்தி மூணு சுக்கரன் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு வருஷத்துக்கு இந்த தசைகள் நல்லாயிருக்கும் அப்போ இந்த இடத்துல சனி புதன் த சுக்கர திசைகள் இந்த இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க தரித்திர அமைப்புகளில் யோகா அமைப்புகளை சொல்லி தர்றேன் ஒரு ஒருவருக்கு சனியும் புதனும் சுக்கரனும் அவயோகர்களாக இருந்து ஒருவேளை இது மேஷல் கிணமாக இருக்குது பரவாயில்ல அவயோகர்கள் பலன் தர்றது தான் லக்ன லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப இந்த இடத்துல அவயோகராக இல்லை அவயோகராக இல்லை மகர லக்னமாக இருக்கிறார் மகர லக்னம் இப்போ இந்த சனி புதன் சரியான பருவத்துல உங்களுக்கு வரணும் சரியான பருவத்துல உங்களுக்கு வரணும் அப்ப அந்த சரியான பருவத்துல வரணும் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கணும் அந்த அந்த தசைகள் உங்களுக்கு சரியான அமைப்புகளை சனி புதன் வரணும் அப்படின்னு சொன்னா புனர்பூச நட்சத்திரம் அல்லது ராகுவினுடைய திருவாதிரை நட்சத்திரம் கும்பலக்கணம் திருவாதிரை கும்பம் இப்ப இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்கனவே மாதிரியான அமைப்புகள்ல சுவாதி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்து அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா குருவோட தசையில் அப்படி அப்படின்ட்டு சனி புதன் கேது சுக்கர திசைகள் மிகப்பெரிய யோகா அளவுல இப்ப நான் இது பண்ணிருக்கிறேன் சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த அமைப்புகளில் உங்களுக்கு பாதிப்புகள் இது வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிகப்பெரிய ராஜயோக அமைப்புகளில் சனி புதன் கு சுக்கரதை இந்த இடத்துல ரொம்ப டாப்பாக இருக்கும் புதனும் சுக்கரனும் சந்திர அதியோகத்தில் இருக்க சனி குருவின் பார்வையில் இருக்க புதனும் சுக்கரனும் குருவின் பார்வையில் இருக்க இந்த சனி புதன் கேது திசைகள் ஒருவேளை வாழ்க்கையில் இந்த மாதிரி இந்த இடத்துல விசாக நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருந்தார்னா விசாக நட்சத்திரம் ஒரு பத்து அஞ்சு வயசு பத்து வயசு வரைக்கும் வந்து அதற்கு பிறகு சனி புதன் கேது சுக்கரதிசைகள் மிகப்பெரிய யோக திசையை கொடுக்கும் லக்னா லக்னாதிபதி நல்லாவே இருக்கிறார் லக்னாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார் லக்னம் பாதிக்கப்படலை ஆறு எட்டில் ஆறு எட்டு பன்னெண்டில் இதை போட்டுக்கோங்க ராகு கேதுக்களை போட்டுக்கோங்க மிகப்பெரிய யோக ஜாதகம் இது ஆனால் இதே அமைப்பு அப்படியே தலைகீழாக மாறும் பொழுது தசாபக்திகளின் அடிப்படையில் தான் உங்களுக்கு தரித்திரங்க தரித்திரம் போன்றவைகள் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இதே மகர லக்கணத்தை இப்போ போட்டுருவோம் இதே மகர லக்கணத்தை இப்போ போட்டுடுறேன் இதே மாதிரியே போடுறேன் மகர லக்கணத்திற்கு சூரிய சந்திர திசை சுக்கர தசை சுக்கரன் வந்து பருவத்தில் இருந்து புதன் சுக்கரன் இந்த இடத்த கூட இந்த இடத்த கூட விட்டுருங்க இதே இடத்துல இருக்கட்டும் இதே இடத்துல இருக்கட்டும் இந்த பாருங்க சனி குரு புதன் சுக்கரன் ஐயா புதந்த இப்ப இந்த அமைப்புல சுக்கரதையில புதன் தசையில பிறக்கிறாரு சுக்கரதை வரைக்கும் ஒரு புதன் தசை சுக்கரதை சனிதசை வரவே இல்லைன்ற மாதிரியே தசாபக்தி அமைப்போல போடப்போறேன் சனி சனிதசை வரவே இல்லை என்கின்ற அமைப்பாக இந்த இடத்துல தசாபக்தி அமைப்பு போடப்போறேன் சனி தசை வரலைன்னா அவர் வந்து ஆயிலேய நட்சத்திரத்திலேயோ அல்லது மகம் மகம் போன்ற இந்த கடகராசிலோ விருச்சிகராசிலையோ மீனராசிலேயோ அவர் பிறந்திருப்பார் அப்ப இந்த இடத்துல சனிதசை வரவே இல்லை புதந்தசை கே தசை சுக்கரதசை புதந்தசை ஒரு எட்டு வருஷம் கேது பதினஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரன் முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இவர் மிகப்பெரிய யோகத்தை அனுபவித்திருக்கிறார் முப்பத்தி ஐந்து வயதிற்கு பிறகு இவருக்கு வரக்கூடிய சூரிய சந்திர செவ்வா தசைகள் அடிபட்டு போச்சு மறுபடியும் இப்படியே தான் வந்துடுவேன் இப்போ அந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் அடிபட்டு போச்சுன்னா எப்படி அப்படின்னு சொன்னால் சூரிய சந்திர செவ்வாய் மகர லக்கணத்துக்கே போட்டுட்டோம் மகர லக்கணத்திற்கு சூரிய சந்திர செவ்வாய் சூரிய சந்திர செவ்வாய் எந்த லக்கணத்துக்கு போடணும்னு சொன்னேன் இந்த லக்கணம் இந்த இடத்துல போடணும்னு சொன்னேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரன் செவ்வாய் அதாவது லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பாதிப்பில் இருக்க இங்கே சூரியனும் செவ்வாயும் அப்படியே ராகுவோடு டிகிரி அமைப்பில் ஒரு பதிமூணு டிகிரிக்குள்ளே இணைந்திருக்கக்கூடிய அமைப்புகள் சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் ராகுவும் இந்த நான்கு அமைப்புகளையும் இந்த சூரிய சந்திர செவ்வாய் ராகு எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க இங்கேயே ராகுவையும் இந்த யோகத்தில் போட்டுக்கிட்டாலும் போதும் இந்த மாதிரியான அமைப்புகளை நீங்க போடும்போது இந்த தரித்திர யோகம் ஒரு நிலையில லக்னாதிபதி சுபத்துவத்தின் அடிப்படையில் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நல்லா இருந்தவர் பாதி தரித்திர யோகமாக சூரிய சந்திர செவ்வாய் அமைப்புல இது அப்படியே தலைகளாக மாத்தி சனி புதன் தசைகள் பிற்படி வரக்கூடிய அமைப்புல கூட மறுபடியும் போட்டு காட்டுறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புக்திகளின் அடிப்படையில் லக்னத்தில் கேதுவை போட்டிருக்கேன் லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் ஆயினும் குருவின் பார்வையில் இருக்கிறார் லக்னாதிபதி மூன்றின் மூன்றில் குருவின் பார்வையில் குருவின் வீட்டில் இருக்கிறது ஒரு நிலைமைக்கு நல்ல அமைப்பு முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இந்த ஜாதகர் நன்றாக சம்பாதித்தார் இந்த ஜாதகர் நன்றாக சம்பாதித்த ஒரு அமைப்பு முப்பத்தஞ்சு வயது வயசு வரைக்கும் நன்றாகவே இருந்தது இவருடைய ஜாதக அமைப்பில் பேசிக்காக சாப்பாடு துணிமணி போன்ற அமைப்புகள் நிச்சயமாக இதாகாது அதாவது அவர் ஏதாவது ஒரு இடத்துல ஜவுளி கடை மாசாவது இருந்து மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிப்பார் ஆனால் வசதி வாய்ப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய தானே வீடு வாங்கக்கூடிய தன்னுடைய சொந்த சம்பளத்தில் வீடு வாங்கக்கூடிய கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் இது போன்ற ஒரு சந்திர செவ்வாய் ராகு சூரியன் சந்திரன் செவ்வாய் என்று அடுத்த இருபத்தி மூன்று வருடங்களுக்கு வாழ்க்கையின் மிக மிக மத்திம பருவத்தில் வரக்கூடிய தசாபுக்திகள் ராகு கேதுவால் அல்லது வேறு விதமான இருள் தன்மைகளில் இருந்து நடைபெறும்போது அவர் பிற்பகுதி வாழ்க்கையில் கிட்டத்தட்ட அவருடைய முப்பத்தி ஐந்து வயதிற்கு பிறகு அப்படியே வறுமையை அனுபவிப்பார் இது ஒரு வகையான தர்த்தர யோகம் தனுசு லக்கணமாக இருக்கும் தனுசு லக்கணம் லக்னாதிபதி ஆறில் மறைஞ்சிருப்பார் லக்னாதிபதி ஆறில் மறைய சனிதச புதந்தச கேதச சனி இதுல தான் அவர் பிறப்பார் அனுஷ நட்சத்திரம் புதன் தசை கே கேதச சுக்கரதச சனி திசையில் பதினெட்டு வருஷத்தில் பிறந்திருப்பார் கேது இருபத்தஞ்சு புதன் நாற்பத்தி ரெண்டு சுக்கரன் அறுபத்ரெண்டு இதுக்கு மேலே வயசு தானா அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வாழ்ந்தன சூரியன் வந்து பாக்கியாதிபதியாக வந்து அவரும் கெடுவர் அறுபத்தெட்டு வயசு அப்புறம் எழுபத்தெட்டு வயசு சூரிய சந்திரர்களோடு சேர்ந்தது அப்போ லக்னாதிபதி இந்த இடத்துல மறைஞ்சிருப்பார் இதெல்லாம் இயல்பாக நான் எத்தனையோ இடங்களில் பார்த்த ஜாதகம் இயல்பாக வயசு வரைக்கும் இருக்கிறார் இல்லையா சனி ஒரு இடத்துல ஏதாவது இடத்துல நல்ல விதமா எங்கேயாவது இடத்துல பாக்குற மாதிரி இருந்துருவார் வச்சுக்கங்க சனி எங்கேயே போட்டுருவோம் குருவின் பார்வையில் சனி ஆனா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லி வந்துருச்சா புதன் சுக்கரன் சனி தசை பதினெட்டு வயசு வரைக்கும் நல்லா இருக்க கே தசை அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அப்படி ஒரு நிலையில் கேது புத சுக்கர பார்வையில் நல்லா இருக்க புதனும் சுக்கரனும் சனியின் பார்வை ராகு கேது எட்டாம் இடம் மறைவு இதுக்கப்புறம் அப்படியே இந்த ஜாதகத்துக்கு அடுத்ததை போடணுமா போட்டுக்கோங்க சரி இந்த ஜாதகத்திற்கு இப்போ இதுல சனி தசை வரணுமா அது ரொம்ப முக்கியம் இல்லையா அதை பார்க்கணும் தான் கொஞ்சம் குழம்புறோம் இல்லையா சனி தசை இதுல வரணும் இல்லையா இந்தாங்க இது முழுமையான நல்ல ஜாதகமாக இருக்கும் இந்த இடத்துல பாருங்க லக்னாதிபதி லக்னா அப்படி ஒன்று பெரிய எந்த இடத்துலையும் சுபத்துவம் இல்லை அனுஷ பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இவர் பிறந்திருக்கிறார் வச்சுக்கோங்க பூசம் ஒன்றாம் பாதம் சனி பதினெட்டு வருஷம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்க சந்திரன் புதன் சுக்கரன் ராகு மூவரும் ஐந்தாம் இடத்தில் மறைந்து இந்த சந்திரன் அமாவாசை சந்திரனாக சூரியன் இங்கே ஒன்பதாம் இடத்துல பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய நிலைமை அல்லது இந்த சூரியனை கூட ஏழாம் இடத்துல போட்டுக்கங்க எதுக்கு ஏன் அவரை கூட அதிபதியாக போடுவானே பாக்கியாதிபதியை வலுத்திருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் ஏன் சும்மா அமாவாசையாக போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் இந்தாங்க சூரியன் அங்கே ஏழாம் இடத்துல போயிட்டார் அந்த சூரியனுக்கு அங்கே பாக்கியாதிபதியாகி ஏழாம் இடத்துல இருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பை தவிர வேறு எந்த இடத்துலையும் நல்லா இல்லை இந்த இடத்துல பாருங்கள் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சனி தசை பதினெட்டு வருஷம் குருவின் பார்வையில் சனி இங்கே சூட்சும வலு என்கின்ற அமைப்பில் இருக்கிறார் சனி தசையும் புதன் சுக்கிரன் பார்த்த கேது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நல்ல பலங்களே செய்யும் மாணவர்களே கண்டிப்பாக இந்த ஜாதகத்தை நீங்கள் உணர்ந்தே ஆக வேண்டும் இந்த இடத்துல இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் ஒரு நிலையில் தசாபுக்திகளின் அடிப்படையில் தரித்திரம் வேலை செய்யாமல் தசாபக்திகள் அதனை அடுத்து எட்டாம் இடத்தில் மறைந்த அவயோக தசைகள் வந்தவுடனேயே அமாவாசையில் இருக்கக்கூடிய சந்திரன் அமாவாசையில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்போ தான் விலகியிருப்பார் சூரியனை இங்கே கடைசியாக போட்டுக்கங்க அப்போ தான் அமாவாசையிலேருந்து விலகிருப்பாரு அல்லது வேண்டாம் எதுக்கு உங்களுக்கு ரிஸ்க் உங்களுக்கு புரிகிற மாதிரியே இருக்கட்டும் அமாவாசையாகவே போட்டுறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரியே இருக்கட்டும் பாக்கியாதிபதி அறுபத்தெட்டு வயசுக்கு மேல தானே வராரு வந்து அறுபத்தெட்டு வயசுக்கு மேல என்ன வந்துட போறார் இப்போது பூச நட்சத்திரத்தில் அமாவாசையை விட ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்துக்கு அடுத்த ஆயில்லையே மக நட்சத்திரத்தில் அமாவாசை கிட்டத்தட்ட அமாவாசைக்கு பதினான்காவது பதிமூன்றாவது நாட்களில் வந்துவிட்ட சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு இவர்கள் மூவரும் இந்த இடத்துல ராகுவால் பாதிக்கப்பட்டு இந்த மூணு பேர் இருக்கின்ற நிலமையில புதந்தசை இருபத்தஞ்சு வயசுல ஆரம்பிக்குது இந்த புதந்தசை அவரை நரகத்தில் தள்ளும் அதுக்கப்புறம் அதாவது புதனுக்கு அப்புறம் தான் கேது போடணும் இந்த கேது ஒரு ஏழு வருட விடிவுகளை காட்டும் புதன் வந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் புதன் வரும் கேது குருவின் பார்வையில புதன் தசையும் இது ஒரு மத்தியம தசையா வச்சுக்கலாம் தசையும் சுக்கரதையும் நரகத்தை காட்டும் புதன் தசையும் சுக்கரதசையும் எட்டாம் இடத்தில் மறைந்து அமாவாசை சந்திரனோடு இணைந்து ராகுவின் இணைவோடு இருக்கக்கூடிய சனியின் பார்வையோடு இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் ராகு சனி பார்வை சந்திரனும் சனி பார்வை இந்த கேது மட்டும் இடையில வந்து பாலைவனத்திற்கு நடுவே இருக்கக்கூடிய சில பாலைவனத்திற்கு நடுவே கேது குருவின் பார்வையில் இருக்கிறார் புதன் சுக் புதன் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார் ஆக சனி தசை ஆரம்பத்துல ஒரு பத்தொன்பது வருஷம் ஒரு மாதிரியா இருந்து புதன் தசை அவரை கொஞ்சம் கவுத்தி முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கடுமையான சோதனைகளை கொடுத்து நாற்பத்தி ரெண்டு வயது இடையில் ஏற்பட்ட ஒரு ஏழு வருடங்கள் வரக்கூடிய கேது திசை மின்மினி போச்சு போல அந்த தரித்திரத்திலிருந்து கொஞ்சம் நிவர்த்தியாகி கொஞ்சம் தூக்கி விட்டு அதற்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு வரக்கூடிய பிறகு வரக்கூடிய சுக்கரதசை அவர் தலையில பாறாங்கலை தூக்கி போடும் இந்த இடத்துல சுக்கரன் பாபத்துவமாகி ஆறாம் அதிபதியாகி எட்டாம் இடத்தில் பாபத்துவமாக இருக்கிறார் அவருக்கு ஆகாத சந்திரனோடும் அவருக்கு அவரை இருள்படுத்தக்கூடிய ராகுவோடும் சேர்ந்து சனியின் பார்வையில் இருக்கிறார் ஆக எட்டாம் இடத்துல கடுமையான பலன்களை இந்த இடத்துல செஞ்சு அவர் ஆலையே சாகடிச்சிடும் நடைபெணமாக ஆக்கிவிடும் இந்த இடம் எப்படி வந்து இப்ப நல்லா பாருங்க ஒரு லக்னத்தை பலவீனமாக போட்டு லக்னாதிபதி ஆறாம் இடத்துல பலவீனமாக அமைப்பில செவ்வா ஒருத்தர் தான் இந்த இடத்துல திக்பலமாக சுபத்துவமாக இருக்கிறார் ஆனா செவ்வாதசை இங்கே வராது சூரியதசை அறுபத்தி எட்டு வயதிற்கு அறுபத்தி ரெண்டு வயதிற்கு பிறகு வரக்கூடிய சூரியதசை கூட அறுபது வயதிற்கு பிறகு வரக்கூடிய தசைகள் ஏதோ ரிட்டையர்டுக்கு பிறகு வரக்கூடியது என்ன நடக்கும் புல்ல சாப்பாடு போடுவான் பொண்டாட்டி சாப்பாடு போடும் அவ்வளோதான் இந்த பாருங்க இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு கன்னியா லக்கண ஜாதகத்திற்கு ராகதசையும் குரு திசையும் எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கும் குரு குருதசையும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் சந்திரன் எல்லாத்தையுமே போட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஆரம்ப காலத்தில் இப்போ இதில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்கோம் இந்த பரணி நட்சத்திரம் சுக்கரதசை ஒரு பதினஞ்சு வருஷம் சூரியதசை இருபத்தோரு வயசு சந்திரதசை முப்பத்தோரு வயசு செவ்வாதசை முப்பத்தி எட்டு வயசு இந்த முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அந்த ஜாதகருக்கு நல்லா இருக்காது என்ன நல்லா இருக்காது நல்லா பாருங்கள் சூரியனை நீச்சம் சந்திரன் எட்டில் மறைகிறார் என்னதான் பௌர்ணமி சந்திரனா இருந்தாலும் சந்திரன் எட்டில் மறைந்து சனியின் பார்வையில் அமைகிறார் இங்கே புதன் சுக்கரன் பரிவர்த்தனை இங்கே சுக்கரன் நீச்சம் ஒரு நீச்சன் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ராகு பதினோராம் இடத்துல கடகத்துல பௌர்ணமி சந்திரனுடைய இருக்கிறார் இந்த இடத்துல குரு பௌர்ணமி சந்திரனுடைய அதியுகத்தில் இருக்கிறார் ராகு தசையும் குரு திசையும் முப்பத்தி நாலு வருஷம் ஓஹோன்னு இருக்கும் என்ன இருந்தாலும் லக்னாதிபதி பரிவர்த்தனையில் இருக்கிறார் என்கின்றதன் அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு ஆரம்ப காலத்தில் லக்னா சந்திர அதியோகத்தில் சுக்கரன் இருந்தாலும் இளம் வயதில் சுக்கரதசை அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை செய்யாது என்பதன் அடிப்படையில் பதினஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரதசை அப்படி ஒன்றும் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தாமல் போயிருக்கும் சூரியன் இருபத்தோரு வயசு வரைக்கும் நீச்சமாக இருக்கிறார் ஆயிரம் இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் சாப்பாடு துணிமணியை மட்டும்தான் கொடுத்துருக்கோம் பௌர்ணமி சந்திரன் நீச்சம் என்கின்ற அமைப்புகளில் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல என்ன ஒன்று வேணா போடுவோம் குரு வந்து சனி பார்வையில் இருக்கக்கூடாது குரு சனி பார்வையில் இருக்க கூடாது அப்ப இந்த இடத்துல இது மிகச் சரியாக இருக்கும் ஆக இந்த இடத்துல பாருங்க ரெண்டில் சூரியன் சனி செவ்வாய் புதன் லக்னாதிபதி பரிவர்த்தனை ஆக இந்த அமைப்பில் சுக்கரன் அப்படியே பதினைந்து வரைக்கும் இருக்க சூரியன் அங்கே நீச்ச பங்க ராஜயோகத்தை இருக்கு இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட சனியோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்பில் சூரியன் இருபத்தாறு வயசு வரைக்கும் நல்லா இருந்திருக்காது சூரியன் சனி செவ்வாய் இந்த மாதிரியான அமைப்புகளில் எட்டில் மறைந்த சனியின் பார்வை வாங்கிய உச்சசனியின் பார்வையை வாங்கிய செவ்வாயும் சந்திரனும் நல்லா இருக்காது செவ்வாதசையும் இங்கே நல்லா இருக்காது ஆக முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த ஜாதகருக்கு செவ்வாதசை வரைக்கும் நல்லா இல்லாத தன்மைகள் வந்துவிட்டு அதற்கு பிறகு ராகு பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய பதினோராம் இடத்து ராகு மிகப்பெரிய நல்ல பலன்களையும் பௌர்ணமி சந்திரனுக்கு அதியோகத்தில் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மூன்றாம் இடத்தில் இருக்க உபசய ஸ்தானத்தில் இருக்கின்றதுனால இந்த மூன்று பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்கூடிய குருவும் ராகுவும் மிகப்பெரிய அமைப்பில் முப்பத்தெட்டு வயசுக்கு பிறகு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உண்மையிலேயே அருமையான யோகா அமைப்புகளை கொடுக்கும் முற்பகுதியில் தரித்திரம் பிற்பகுதியில் உயர்வு என்பது இந்த மாதிரியான தசாபக்திகளுக்கு அடி அமையில இருந்தது என்னதான் நீச்ச சுக்கரனாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல சுக்கிரன் தனியாக இருந்து லக்னத்தை சுபத்துவப்படுத்துகிறார் லக்னாதிபதி கடுமையான பாபத்துவத்தை அடைந்திருக்கிறார் லக்னாதிபதி கடுமையான பாபத்துவம் அடைந்திருப்பது முதல் பகுதியில் தசாபுக்திகளுக்கு ஏற்ப இந்த ஜாதகர் கஷ்டத்தை அனுபவிக்கிறார் என்பதை குறிக்கிறது இரண்டாவது அமைப்பாக முப்பத்தி எட்டு வயதிற்கு பிறகு லக்னம் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் தசாபக்தி நாதர்கள் கடுமையான பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பில் இருக்கின்றனாலும் சந்திர அதியோகத்தினாலும் பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் பதினோராம் இடத்தில் கடகத்தில் அவர் இருக்கின்ற அவருக்கு சனி சவாய் ஓ சனியை கூட இங்கே தள்ளி கிள்ளை கூட போட்டுக்கோங்க இந்த இடத்துல சனி பார்வை இருக்கக்கூடாதான் இருந்தாலும் ராகு கண்டிப்பாக யோகத்தை செய்யும் அல்லது இந்த இடத்துல சனியை வேற மாதிரியும் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கேத்த மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான் இப்ப சனி மூணாம் பறவையா பார்க்குறாரு இப்ப சனிக்கு ராகுவோடைய தொடர்பு இல்லை சனிக்கு இப்ப குருவின் தொடர்பும் வரல பன்னெண்டாம் இடத்துல சனி ஆக இந்த இடத்துல எல்லா நிலைகளிலும் ராகு திசையும் குரு திசையும் மட்டும் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இவருக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு